கிறுக்கு பிடிச்ச மாதிரி அவன் அங்கேயே சுத்திட்டு இருக்கும்போது தான் ஒரு மர்மமான விஷயத்த கவனிச்சான். தான் சாக போறோம்னு தோணுச்சு. இதுக்கு மேல போக வேண்டாம் திரும்ப திரும்பனு ஏதோ ஒரு உணர்வு சொல்லுச்சு. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவ்யதர்ஷினி. மர்மங்களுக்கும் திருப்பு முனைகளுக்கும் சற்றும் குறைவில்லாத சிறுகதை தான் மணிப்பல்லவம். இது அந்த சிறுகதையுடைய இரண்டாவது பாகம்ங்கிறதுனால முன்கதை சுருக்கத்தை சொல்லிடுறேன். யாருக்காவது டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட் பார்ட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த கதையுடைய முடிவு கண்டிப்பாக நீங்கள் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. முன்கதை சுருக்கம். தமிழகத்தின் கடலோர கிராமத்தில் வாழ்ந்த ஒரு மீனவ இளைஞன் அந்தோனியும் வடநாட்டை சேர்ந்த பின்னாசிங்கும் கடலுக்கு மீன் பிடிக்க போன போது தொலைஞ்சு போயிறாங்க. கடற்படை எவ்வளவு தேடியும் அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கல. அதனால அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டதா நினைச்சு ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பாக்குறாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க. ஆனா யாரும் எதிர்பாராத விதமா திடீர்னு ஒரு நாள் அந்தோனி திரும்பி வந்துடுறான். வந்தவன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அவன் இத்தனை நாள் எங்க இருந்தான்னு கேட்கும் போது தான் ஒரு தீவுல மாட்டிக்கிட்டதாகவும் அங்க நிறைய கோயில் போன்ற கட்டிடங்களை பார்த்ததாகவும் சொல்றான். அந்த கிராம மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கிற ஃபாதரும் அந்த ஊர்ல இருக்கிற ஆண்டப்பன்ங்கிறவரும் தான் இந்த கதையுடைய முக்கிய கதாபாத்திரங்கள். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்தோனி சொல்றதை கேட்டதும் ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த ஏரியாவில் அவன் சொல்ற மாதிரி ஒரு தீவே இல்லை. அதுவும் இல்லாம அந்தோனி கூட காணாம போன பின்னாசிங் என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. அந்தோனி சொன்ன தீவு எங்க இருக்குன்னு எல்லாரும் குழம்பி போயிருக்கும் போதுதான் ஆண்டப்பன் ஃபாதர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடல்ல மூழ்கி போன தீவு இப்ப கடல் விலகி வெளிப்பட்டிருக்கலாம்னும் அவன் பாட்டம்மார்கள் சொல்லி அப்படி ஒரு விஷயத்த அவன் கேள்விப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றான். அந்த தீவோட பேரு மணிப்பல்லவம். இதை கேட்ட ஃபாதர் கூகுள்ல அதை பத்தின தகவல்களை தேட ஆரம்பிச்ச போது அவருக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருந்தது. மணிப்பல்லவம்ங்கிற தீவை பற்றி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையில் சொல்லியிருக்கு. பூம்புகாருக்கு 400 யோசனை தூரத்தில் இருந்த நாக நாட்டில் தான் மணிப்பல்லவம்னு ஒரு தீவு இருந்திருக்கு. அங்கே தான் கோவலனுடைய மகள் மணிமேகலைக்கு குறையாம அன்னம் வந்துக்கிட்டே இருக்கிற அமுத சுரபி கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் வலைதளத்தில் தேடி தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டப்பன் கிட்ட சொல்கிறாரு ஃபாதர். ஆனால் நாக நாடு பற்றியோ மணிப்பல்லவத்தை பற்றியோ எந்த ஒரு ஜியாலஜிக்கல் எவிடன்ஸும் கிடைக்காததால் ஃபாதரால் இதை உண்மைன்னு நம்ப முடியல. உங்களுக்கு புரியலையா ஃபாதர்? பல்லவம்னா தளிர், மணினா முத்து, மணிப்பல்லவம்னா முத்து முளைச்சி வர்ற இடம்னு அர்த்தம். அப்படி ஒரு இடம் இருந்திருக்கு, கடலுக்குள்ளே போயிருக்கு. இந்த இடம் இருந்ததால தான் மணிமேகலையில் அதை வச்சு இன்னும் கற்பனை சேர்த்து ஒரு கதை எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆண்டப்பன் சொல்ல ஃபாதருக்கும் ஆண்டப்பனுக்கும் ஒரு பெரிய விவாதமே நடக்குது. சரி விடுடே, நம்ம ஏன் இதை பற்றி போட்டு குழப்பிக்கணும்? அந்த பையன் அந்தோனி தெளிஞ்சு வருவான்ல, அப்போ கேட்டுப்போம் அப்படின்னு ஃபாதர் சொல்ல ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு ஆண்டப்பன் கிளம்பி போகிறான். ஃபாதருக்கு அந்தோனி கிட்ட பேசி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் அடுத்த நாள் ஜெபம் பண்ணுறதுக்காக அவரே அந்தோனி வீட்டுக்கு போனார். அந்தோனி கிட்ட இதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அவன் முகமே மாறிடுச்சு. தப்பாக எடுத்துக்காதடே, தெளிவாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட வேண்டியது என் பொறுப்பு. நாளைக்கே ஏதாவது விசாரணை எல்லாம் வரலாம், ஏன்னா உங்கூட இன்னொரு ஆள் காணாமாகியிருக்காம் பாரு அப்படின்னு சொன்னதும் அந்தோனி அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். கடலில் விழுந்த அந்தோனியை அலைகள் ரொம்ப தூரம் கொண்டு போய் ஒரு பாறை மேலே தூக்கி போட்டுடுச்சு. ரொம்ப நேரம் கழித்து கண் விழிச்ச போது தான் தான் இருக்கிறது பாறை மேலே இல்லை, ஒரு கோபுரம் மேலேன்னு அந்தோனிக்கு தெரிஞ்சது. அந்த கோபுரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு இந்து கோயில்கள் மாதிரி இருந்தாலும் இப்போ இருக்கிற கோபுரம் மாதிரி சிலைகள் எல்லாம் அது மேலே எதுவும் இல்லை. அடுக்கடுக்காக பிரமிடு மாதிரி இருந்திருக்கு. அந்த கோபுரத்துக்கு மேலே இருந்து பார்த்தபோது தான் அந்த இடத்துல இது மாதிரி 100-200 கட்டிடங்கள் இருக்கிறத தெரிஞ்சது. அவன் அங்கிருந்து மெதுவாக கீழே இறங்கி அங்கே இருக்கிற ஒரு கோபுரத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே இருந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டான். கடல் தண்ணீர் பட்டு பட்டு அந்த சிற்பங்கள் எல்லாம் மழுங்கி போயிருந்தாலும் அதில் அவ்வளவு உயிர் இருந்தது. இவன் பார்க்காதப்போ அந்த சிற்பங்களுக்கெல்லாம் உயிர் வந்து இவனை பார்க்குற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் இவனை கூப்பிடுற மாதிரியும் எல்லாம் இருந்தது.
கிறுக்கு பிடிச்ச மாதிரி அவன் அங்கேயே சுற்றிட்டு இருக்கும்போது தான் ஒரு மர்மமான விஷயத்தை கவனித்தான். அங்கே இருந்த ஒரு எட்டுக்கால் மண்டபத்துக்கு நடுவில் ஒரு பெரிய பாறை இருந்தது. இவன் அந்த பாறை பக்கத்தில் போய் எட்டி பார்த்தா அதில் ஒரு கால் தடம் இருக்கிறது தெரிஞ்சது. இதை கேட்ட ஃபாதர் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு போயிட்டாரு. கால் தடமா? யாரோட கால் தடண்டே? கன்னியாகுமரி பாறையில் இருக்கே அந்த மாதிரியா? ஆமாம் ஃபாதர், அது ஒரு ஒத்தக்காலடி தடம். ஃபாதர் ஒன்றுமே பேசலை. இவன் போய் சொல்லலை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது. கற்பனையோ கனவோ இவ்வளவு விரிவாக சொல்ல முடியாது. சரி, அங்கிருந்து எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்குறாரு ஃபாதர். மூணாம் நாள் தண்ணி மேலே வர தொடங்கிட்டது. மறுபடியும் அலைகள் என்னை ரொம்ப தூரம் கொண்டு போச்சு. கடைசியில் அந்த வேகம் குறைஞ்சப்போ ஒரு பாறையை பார்த்தேன். நீந்தி போய் அது மேலே ஏறிக்கிட்டேன். மூணு நாள் ஃபாதர் அங்கேயே உட்கார்ந்துருந்தேன். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. இதோட செத்தே போயிட்டேன்னு நினச்சேன். அப்போ தான் பாறையில் சிப்பி பிடிக்க வந்தவங்களை பார்த்தேன். எந்திரிச்சு நின்று கையை ஆட்டினேன். இனிமேல் இதை பற்றி யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம். அப்படி ஒரு இடம் கடலுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம வேலை இல்லை. நமக்கு பொழப்பு இருக்குது, நீ அதை பாருன்னு அவனுக்கு அறிவுரை வழங்கிட்டு ஃபாதர் அங்கேருந்து போயிட்டாரு. அந்தோணி சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஃபாதருக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. கூகுள் வரைபடத்தை பயன்படுத்தி அந்த இடத்த கண்டுபிடிக்க ஃபாதரும் ஆண்டரப்பனும் முயற்சி பண்ணாங்க. அப்போது இந்தியாவினுடைய மேற்கு பகுதி நீண்டு கடலுக்குள்ளே போயிருக்கிறதையும் அங்கே ஏராளமான கடல் பாறைகள் இருப்பதையும் பார்க்க முடிஞ்சுது. உடனே ரெண்டு பேரும் போட்டில் போய் அந்த இடத்த ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி எந்த தடயமும் கிடைக்கல. ஆண்டரப்பனுக்கு இதுக்கு மேலே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த இடத்துடைய மர்மமும் அங்கே போயிட்டு வந்ததால் அந்தோணிக்கு என்ன ஆக போகுதுன்னும் பாவம் ஆண்டரப்பனுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு ஆண்டரப்பன் பேச்சு கேட்டு திரும்பி வந்தாலும் ஃபாதருக்கு அந்த இடத்த பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியல. இலக்கியத்தை ஆராய ஆரம்பித்தார். மணிப்பல்லவங்கிற இடம் ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கு. அங்கே போகணும்னு தோன்ற ஆசையை யாராலையும் தணிக்க முடியாதுன்னும், அங்கே போனால் ஒருத்தன் தன்னுடைய ஏழு பிறவிகளையும் பார்த்துடலாம்னும், அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுமா இல்லாமல் காலம் நிலையாக இருக்கிற இடம்னும் மணிமேகலையில் போட்டிருந்தது. காலம் நிலையாக இருக்கிற இடம், காலம் நிலையாக இருக்கிற இடம். இந்த வாக்கியம் ஃபாதர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. இனிமேல் இதை பற்றி யோசிச்சா தப்பாக போயிடும்னு முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ண போது தான் ஒரு நாள் எலிசம்மா ஃபாதரை தேடி ரொம்ப பதட்டமாக வந்தா. ஃபாதர், அந்தோணிக்கிட்ட நீங்கள் பேசுங்க, எனக்கு என் பையலை காப்பாற்றி கொடுங்க. கடலுக்கு போனப்போ பேய் பிசாசை என்னவோ அவனை ஏறி பிடிச்சு போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. கடல்லிருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்தோணி மெல்ல மெல்ல மீண்டு வந்தாலும் அடிக்கடி தனிமையிலேயே இருந்திருக்கான். தனியாக இருக்கும்போது தனக்குத்தானே பேசி சிரிக்கிறதையும் கடற்கரைக்கு போய் நின்றுட்டு அலைகளை பார்த்து பேசுகிறதையும் எலிசம்மா பலமுறை பார்த்துருக்கா. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே எலிசம்மா ரொம்ப பயந்து போனது அவன் திடீர்னு காணாமல் போன அந்த ராத்திரியில் தான். அன்றைக்கி அவனை எங்கே தேடியும் கிடைக்கல. விடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து சேர்ந்தான். எலிசம்மா கரையில் நிற்கிறது கூட கவனிக்காமல் அவன் படகுலேருந்து இறங்கி போன போது தான் அவன் கடலுக்கு போயிருக்காங்கிறது அவளுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சது. எலிசம்மாளுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கத்தி கூச்சல் போடுறா, அப்புறம் அழறா, அப்புறம் அவன்கிட்ட கெஞ்சியும் பார்த்துட்டா. ஆனால் அவள் பேசினது எல்லாம் அந்தோணி காதில் விழுந்த மாதிரியே தெரியல. அதனால தான் அவள் பதறி அடிச்சுக்கிட்டு ஃபாதர்கிட்ட ஓடி வந்தா. ஃபாதர், போட்டை எடுத்துகிட்டு போனால் இப்போல்லாம் ரெண்டு மூணு நாள் கழிச்சாக்கும் வாரது. ரஸ்கும் தண்ணியும் எல்லாம் கொண்டு போகிறான், எங்கே போகிறான்னே தெரியல. மீன் சிப்பி ஒன்றும் கொண்டு வரதில்லை அப்படின்னு சொல்லி ஃபாதர்கிட்ட புலம்புறா எலிசம்மா. சரின்னு ஃபாதரும் எலிசம்மா வீட்டுக்கு போய் அந்தோணிக்கிட்ட பேசி பார்த்த போது தான் அவன் அந்த தீவை தேடி தான் போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அவரும் அப்படி ஒரு இடம் இல்லைன்னும், ஆண்டரப்பன் கூட சேர்ந்து தேடினப்போ அந்த இடம் இருந்ததுக்கான எந்த தடயமும் கிடைக்கலன்னும், இனிமேல் போக வேண்டாம்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்த பார்த்தாரு. ஆனால் அதுக்கு அந்தோணி சொன்ன பதில் ஃபாதருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி என்ன சொன்னான்னா, இல்லை ஃபாதர், நான் அந்த இடத்த மறுபடி பார்த்தேன். எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதில் எங்கள் அப்பா அந்த கட்டிடங்களில் உட்காந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு.
முழிச்ச பறவை நான் அப்படியே நடுங்கி போயிட்டேன் ஃபாதர். அதிலிருந்து வெளியில் வரவே முடியல. கடலுக்கு போயே ஆகணும்னு துடிப்பாக இருந்தது. அதனால தான் போனேன். எங்கப்பா அங்கே தான் இருக்காரு ஃபாதர் அப்படின்னு உடல் நடுங்க சொன்னான் அந்தோணி. அந்தோணியோடைய அப்பா பல வருடங்களுக்கு முன்னாடி கடலுக்கு போய் திரும்பி வரவே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் பார்த்தேன், என் கண்ணால் தெளிவாட்டு பார்த்தேன். அதே இடம்தான். ஒரு கோபுரத்துக்குள்ளே போனப்போ அங்கே சின்ன அறை இருந்தது. அங்கே சுரங்க மாதிரி போச்சு. உள்ளே கொஞ்சம் தூரம் இறங்கி அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன். முழக்க மாதிரி வந்தது. பயந்து போய் மேலே ஏறி வந்துட்டேன். என்னை யாரோ துரத்திட்டு வர மாதிரி இருந்தது. திரும்பி பார்க்காம ஓடி வந்து போட்டில் ஏறிட்டேன். கரைக்கு வந்த பிறகு தான் ஏன் திரும்பி வந்தேன்னு நினச்சி அழுதேன் அப்படின்னு அந்தோணி சொன்னான். இந்த ஒரு தடவை இல்லை, இந்த மாதிரி மூணு தடவை அந்தோணி கடலில் அதே இடத்துக்கு போயிருந்தான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒன்று அவன் அங்கே இருக்கிறத தடுத்துச்சு. அதை தாண்டி அவனால் போக முடியல. அந்தோணி சொல்கிறதையெல்லாம் கேட்கும்போது ஃபாதருக்கு எதுவுமே சரியாக படலை. ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சது. நீ போகிற இடம் ஒருவேளை திரும்பி வர முடியாத இடமாக கூட இருக்கலாம். வேணாம், சொன்னால் கேளு அப்படின்னு அவனை எவ்வளவோ எச்சரிக்கை செஞ்சார். திரும்பி வர முடியாத இடந்தா ஃபாதர்? எனக்கு தெரியும், ஆனால் நான் அங்கே போயே ஆகணும், போவேன் அப்படின்னு ஆவேசம் வந்த மாதிரி அந்தோணி உரக்க கத்தினான். இதுக்கு மேலே பேசுறதுக்கு விருப்பம் இல்லாமல் அடுத்த நாள் அந்தோணியை சர்ச்சுக்கு வர சொல்லிட்டு ஃபாதர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் மறுநாள் காலையில் அந்தோணி வரல, எலிசம்மா வந்தா. அந்தோணி ராத்திரியிலே கடலுக்கு போயிட்டதா சொல்லி அழுதா. அன்னைக்கும் அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் ஃபாதர் அந்தோணிக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவன் வரலை. நாலு நாள் கழித்து படகுகளை கடலுக்கு அனுப்பி தேடி பார்த்தாங்க. ஆனால் அந்தோணி திரும்பி வரவே இல்லை. பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாங்க, போலீஸில் சொன்னாங்க, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டாங்க. 25 நாள் ஆச்சு, அந்தோணி வரலை. அந்தோணி சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் ஃபாதரை ரொம்பவே பாதிச்சிருந்தது. பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். அப்புறம் ஒரு நாள் அந்தோணிக்கு வந்தது போலவே ஃபாதருக்கும் ஒரு கனவு வந்தது. ஒரு படகுல தன்னந்தனியாக அவர் போய்கிட்டு இருக்கிற மாதிரியும், நில ஒளியில் ஒரு பாறை தெரிகிற மாதிரியும், அதில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சது. திடீர்னு கனவு தெளிஞ்சு எந்திரிச்சிட்டாரு. அது அந்தோணி தான், அந்தோணியே தான். ஃபாதருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. அதுக்கு மேலே அவருக்கு தூக்கம் வரலை. அடுத்த நாள் அந்த நினப்பு வராமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சார். ராத்திரி எல்லாம் மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கினாரு. இப்படியே 10 நாள் ஓடிடுச்சு. ஆனால் அந்த கனவு அவரை விடாமல் துரத்திக்கிட்டே இருந்தது. கடலை நோக்கி ஓடினார். கடலுக்குள்ளே போகிறத தவிர வேற வழியே இல்லைன்னு முடிவு பண்ணினார். ஆனால் அவர் கடலுக்குள்ளே போகிறதுக்கு எந்த பயிற்சியும் இல்லை. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் மோட்டரை படகுல பொருத்திட்டு கடலுக்குள்ளே போனார். கடலுக்குள்ளே போக போகத்தான் தான் சாக போகிறோம்னு தோணுச்சு. இதுக்கு மேலே போக வேண்டாம் திரும்ப திரும்பன்னு ஏதோ ஒரு உணர்வு சொல்லுச்சு. திக்கு தசை தெரியாமல் கடலில் அலைஞ்சிக்கிட்டே இருந்தார். ஒரு வழியாக தேடி தேடி தூரத்தில் கரை தெரிஞ்சது. படகை திருப்பி அங்கே போக முயற்சி பண்ணார். அப்போ தான் அங்கே தூரத்தில் ஒரு பாறை மேலே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான். நில ஒளியில் அவன் உருவம் நிழல் போல தெரிஞ்சது. பக்கத்தில் போக போக அவன் முகம் நல்லாவே தெரிஞ்சது. அவன் காணாமல் போன வடநாட்டைச் சேர்ந்த பின்னா சிங்.